விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த புதுசில் மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்துச்சு. போக போக போட்டியாளர்கள் அதுலேருந்து வெளியேற அந்த நிகழ்ச்சி மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மக்களுக்கு குறைய ஆரம்பிச்சிது. கஞ்சா கருப்பு அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது நிகழ்ச்சியே ரொம்ப கலகலப்பாக இருந்தது. கஞ்சா கருப்பு போனதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் உள்ள அந்த கலகலப்பு குறைய ஆரம்பிச்சிது. எல்லாத்துக்கும் மேலே ஓவியா, நடிகை ஓவியா அந்த நிகழ்ச்சி இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது ஓவியா இருக்காங்கங்கிறதுக்காகவே பல பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க. இப்போ வந்து ஓவியாவும் வெளியில் போயிட்டாங்க, நிகழ்ச்சியில் யாரும் ரசிக்கும்படியாக ஒருத்தவங்களுமே இல்லை. அதனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியோட டிஆர்பி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. இந்த நேரத்தில் சன் டிவி, தந்தி டிவி இவங்களுடைய டிஆர்பி வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை பிடிச்சிருக்கு. குறிப்பாக தந்தி டிவியில் 1000 எடுத்தோம், சன் டிவியில் வம்சம், வாணிராணி இந்த சீரியல்னால் டிஆர்பியில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. விஜய் டிவி பிக்பாஸ் டிஆர்பியில் மிகப்பெரிய சரிவை சந்திச்சு, டிஆர்பி பயங்கரமாக இறங்கி போச்சு. இனிமே என்ன பண்ணி டிஆர்பியை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம்.